உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உண்மை. அது நடுவுல ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு தேவன் விரும்புகிறார், தேவன் ஆசைப்படுகிறார். குடும்பத்துல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழு, சமுதாயத்துல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழு. ஏன்னா நான் தேவனால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனை சுமக்கிறவன். ஆயத்தம் இல்லாதவர்களை விட்டு பிரிந்து ஆயத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு சீக்கிரம் போகிறார். இன்னைக்கு என்ன செய்திக்கு தலைப்புனா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உண்மை. அது நடுவுல ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு தேவன் விரும்புகிறார், தேவன் ஆசைப்படுகிறார். தேவன் நம்ம மேல அன்பாய் இருக்கிறதல்ல, தேவன் நம்ம மேல பிரியமாய் இருக்கணும். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், ஆனா சிலர் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார். யார் மேல தெரியுங்களா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மேல. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், லேவியர் அகம புஸ்தகம் 20 அதுல 24 வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு, குடிகாரர்கள் மத்தியில் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு. சினிமாவுக்கு சீரியலுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் நடுவில் தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு. பாவத்தின் உச்ச கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். வித்தியாசமான வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ அல்ல, உங்களை பிரித்தெடுத்த தேவன் நானே. பாவத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார், அசுத்தத்தில் இருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, டிஃபரெண்டான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:4 வெளிச்சம் நல்லது என்று கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆதில பிரித்த அதே ஆண்டவர் அந்தத்திலும் பிரிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் பிரிக்கிறவர், ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஆதில பிரித்தார், வெளிச்சம் நல்லது என்று கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தவர். நியாய தீர்ப்பின் நாளாகிய கடைசி நாள் அந்தத்தின் நாள்ல நம்மளை தேவன் பிரிக்க போகிறார். தெரியுமா உங்களுக்கு? தேவன் பிரிக்கும் போது நம்ம எந்த சைடு இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அன்று சொன்னார் ஒரு இடத்துல, லூக்கா 12 தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஆண்டு சொல்லுவார், 12:51-52 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டில் 5 பிரிந்திருப்பார்கள், 2 விரோதமாய் 3, 3 விரோதமாய் 2 பிரிந்திருப்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்தில் இருக்கிற ஒன்றை உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கவே நான் பூமிக்கு வந்தேன். தேவன் எதற்கு பூமிக்கு வந்தாரு? உலகத்தில் இருந்து நம்மளை பிரிக்க வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷத்திலிருந்து 12 ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை விட்டெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை பிரித்தெடுக்கப்பட வேண்டும்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கு, காரியங்களை நாம் பார்ப்போம். லூக்கா 12 முதல் வசனம் எல்லாரும் எடுங்க. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், திரளான கூட்டம். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் 140 ஜனம், அது நடுவில் நீ எப்படி இருக்கணும்னு நாங்கள் எழுதியிருக்காரு பாருங்க. திரளா என்ன போட்டிருக்கு? அத்தருணத்திலே அநேக மாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், அவர்னா இயேசு, அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி அன்றதான் சொல்றார். திரளான ஜனம் வாழ்ற பூமியில தான் நீ வாழ்ற, ஆனா ஏன் பிள்ளை நீ எப்படி இருக்கணும்னு சொல்றாருங்க. எவ்வளோ ஜனம் இருந்தாலும், எவ்வளோ பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சாலும், ஏன் பிள்ளை மேல எனக்கு என்ன இருக்கு? என் பிள்ளை நல்லா படிக்கணும்,
இல்லை விரும்புகிறோம்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, அந்த 12 ஃபுல்லுமே தன்னுடைய பிள்ளையை நோக்கி, தன்னுடைய சீசரை நோக்கி ஆண்டவர் பேசியிருக்கிறோம். முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய நவா மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாரும் எப்படியே இருந்துட்டு போறாங்க, ஆனா ஏ சீசன் நீ பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் புள்ள நீ ஹல்லேலூயா, சில காரியத்தை குறித்து நான் எச்சரிப்பா இருக்கணும், சில புளித்த மாவை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கணும். மாயம், மாயைக்கு அதிபதி பிசாசுங்க, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுவான். மாயை, மாயைக்கு அதிபதி பிசாசு. இந்த பரிசேயருடைய புளித்த மாவை விட்டு பிரிந்துருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. என்னங்க சிஸ்டர் பரிசேயருடைய புளித்தமா? ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள பரிசேயர் சதுசேயர் வாழ்ந்தாங்க. சதுசேயர்லாம் ஹை கிளாஸ், ஆவிக்குரியவங்க. அவங்க எல்லா வசனத்தை நியாய பிரமாணத்தை நம்புவாங்க. ஆனா இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதனால நீ கவனம். அப்ப இயேசு உயிரோடு எழும்பல, அதை சதுசேயர் நம்புறாங்கிறதுக்காக நீயும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அதை விட்டு பிரிந்துரு. பரிசேயர் யார்த்தருங்களா? உயிர் தெழுதல நம்பினாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு நம்பல. இவர்கள்லாம் வேத புரட்டர்கள். சதுசேயரும் பரிசேயரும் யாரு? வேத புரட்டர்கள், உண்மையை மறுதளிக்கிறவர்கள், வேத வசனத்தை தவறாய் போதிக்கிறவர்கள். இவர்களை விட்டு நீ என்ன செய்ய பிரிந்த. என்ன சொல்ல வரனா, கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள காரியத்தை விட்டு விலகி, ஆண்டு என்னைக்குமே இதை விட்டு விலகி இன்னொன்னோட ஜாயிண்ட் ஆகுன்னு சொல்லுவார். என்னைக்குமே ஆண்டு அப்படிதான் பேசுவார் பைபிள்ல. இதை விட்டு பிரிஞ்சு இன்னொன்னோட இணைங்கிறாரு. அப்ப கள்ள போதகத்தை விட்டு பிரிஞ்சு சத்தியத்தோட இணைந்து கொள்னு சொல்றாரு. இன்னைக்கு கடைசி நாட்களை வந்துட்டோம். யூடியூப்ல பாருங்க, எவ்வளோ கள்ள போதகம், எவ்வளோ கள்ள தீர்க்க தரிசனம். இல்லை, ஜபம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை, எவ்வளவோ கள்ள ஆராதனை. அதையெல்லாம் பார்க்கிற நீ என்ன செய்ய? அதை விட்டு பிரிந்துரு. 2 பேதுரு 2:1 சொல்லுது, கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அன்றைக்கே இருந்திருக்கிறாங்க கள்ள தீர்க்க தரிசிகள். இன்றைக்கு சொல்லவே வேண்டாம், வாய திறந்தாலே தீர்க்க தரிசனம் தான் சிலருக்கு. ஆண்டவர் அதை சொன்னாரு, ஆண்டவர் இதை சொன்னாரு. ஆண்டு சொன்னார், சரியான தீர்க்க தரிசியை நீ கண்டுபிடிக்கணும்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் கனி கொடுக்கிறானு பாரு. நல்ல கனி இருக்கான்னு பாரு. கனிகளினாலே அறிவீர்கள். எல்லாரும் வாசிங்க, அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். என் ஜனமே, நீ அதை விட்டு பிரிந்து சத்தியத்தோடு இணைந்து கொள்னு கர்த்தர் சொல்லுகிறார். கண்டுபிடி, தெளிந்த புத்தி வேணும் நமக்கு. இந்த சத்தியம் எனக்குள்ள இருந்தாதான் எது கள்ள போதகம், எது ஆரோக்கியமான வசனம்னு தெரியும், எது கள்ள தீர்க்க தரிசனம், எது சரியான உபதேசம்னு தெரியும். எப்ப இந்த சத்தியம் என் ஹார்ட்ல இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது எதை விட்டு பிரியணும்னு சொல்றாரு தெரியுங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:36-38, தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். 38 வாசிங்க, அவர் 2 ஜாமத்திலாவது 3 ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். என்ன புரியுது தெரியுங்களா?
எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து வீட்டை தட்டும் போது, கதவை தட்டும் போது எப்படி இருக்கணுமா? நம்ம அந்த எஜமானுக்கு உடனே கதவை திறக்கிற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது எப்ப வேணாலும் அவர் வரலாம். அவர் மூன்றாம் ஜாமத்திலேயோ, ரெண்டாம் ஜாமத்திலேயோ, முதல் ஜாமத்திலேயோ எப்பயாவது வரலாம். அவர் எப்பொழுது வருவார் என்று அவர் வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் இருங்கள். ஆயத்தம் இல்லாதவர்களை விட்டு பிரிந்து ஆயத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உடனே கதவை திறக்கணும். எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து வீட்டு கதவை வா சொல்லுங்க தட்டும் போது உடனே யாருக்கு உடனே கதவு திறக்க முடியும்? விழிப்பா இருக்கிறவங்க தானே. தூங்குறவங்க திறக்க முடியுமா? அப்ப முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவர்கள் எல்லாம் மணவாளுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்கள். அவர்கள் நடுவில் நீ இருந்தாலும் நான் எப்ப வேணாலும் வரலாம். நான் வரும் பொழுது இமை பொழுதுல உன்னை எடுத்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஆயத்தம் இல்லாத உலக ஜனத்தில் இருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். ரெண்டாம் ஜாமமோ, மூன்றாம் ஜாமமோ, முதல் ஜாமமோ எப்ப வேணாலும் ஜீசஸ் வரலாம். அவர் கதவை தட்டின உடனே திறக்கிற அளவுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கண்களை மூடவும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாதான் பத்தோடு பதினொன்றாக வாழ தேவன் நம்மளை அழைக்கல. டிஃப்ரெண்டான வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிற வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். கவலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள காரியத்தை விட்டு பிரிந்து சத்தியத்தோடு இணைந்து வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் ஆண்டவர் தூக்கி எறிவார், அவியாத அக்கினியில் போடுவார், இடது பக்கத்திலே நிறுத்தி காரிருளுக்குள் அனுப்புவார். எப்ப கொடுப்போமா? எஜமான் கல்யாணத்திலிருந்து கதவை தட்டும் போது உடனே திறக்கிற தேவ பிள்ளையாயிரு. எப்ப வேணாலும் ஜீசஸ் வருவார். மாறனாதா எப்ப வேணாலும் வருவார். உடனே கதவை திறக்கிற ஆயத்தமுள்ள பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாளைக்கு ஆயத்தம் ஆயிடுறேன், நாளையிலிருந்து ஜபிச்சிடுறேன், நாளையிலிருந்து வேத வாசித்துறேன், அடுத்த வாரத்திலிருந்து சரியா வந்துடுறேன். இல்ல, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக நாள். ஒப்பு கொடுங்க. போதும் சொல்லுங்க, சத்தியத்தோடு இணைந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இணைந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஆயத்தமில்லாத உலக மக்கள் நடுவிலையும் எப்பொழுதும் ஆயத்தமாய் விழிப்பாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, அதோடு இணைந்து கொள்ள என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஒப்பு கொடுங்க. போதும், நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போதும். போதும், மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஓடினது போதும். நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு. மற்றவங்க நம்மளை விரல நீட்டுனுங்கிற அவசியமே கிடையாது. உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல, பூமியில வாழ்ந்தாலும் நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் பரலோக பிரஜை. நீ எச்சரிக்கையான வாழ்க்கை வாழ் ஆண்டவரே. அக்னி கிறிஸ்தவ தேவ சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்போ, இதை ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, ஊழியம் செய்கிற எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. ஒரே ஒரு வாழ்க்கை, உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உலகத்தான் அல்ல,
பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.